பார்த்தீங்கன்னா வந்து நான் எனக்கு வெரிஃபிகேஷன் வரல, நான் எந்த ஒரு ப்ராப்ளம் பண்ணவே இல்லை, எனக்கு வெரிஃபிகேஷன் தராமல் விட்டுட்டாங்க, ஸோ நான் ஃபெயிலா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. நிறைய பேருக்கு பர்சனலாக நம்பர் கொடுத்து நான் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டேன், எக்ஸ்பிளைனும் பண்ணிட்டேன். பட் நான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு 11:13 PM சும்மா யூடியூப் ரோல் பண்ணுற ஒரு கிட்டத்தட்ட 10 யூடியூப் சேனல் அண்ணா யூனிவர்சிட்டி வச்சு கண்டென்ட் வச்சு டெய்லி 4 வீடியோ 5 வீடியோன்னு போட்டுட்ருக்காங்க. ஆனால் அவங்க அஃபிஷியல் அப்டேட்டே இல்லை, எந்த ஒரு நாலேஜும் இல்லாமல் யூடியூப்பில் வந்து வீடியோ போட்டு ஸ்டூடெண்ட்ஸை கன்ஃபியூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறது என்னென்னா, அவங்க ஒரு மீடியா பார்ட்னராக அஃபிஷியலாக ஒரு அப்டேட்டாக அவங்க சொல்கிறதுக்கு மேலே ஒரு நம்பிக்கை இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பாருங்கள், இல்லைன்னா உங்களுக்கு தான் மன உளைச்சல். நான் அதை மட்டும் தான் சொல்லிப்பேன் என்றைக்குமே, ஓகேங்களா? சரி வாங்க, வெரிஃபிகேஷன்னா ஏன் கொடுக்குறாங்க, எதுக்கு கொடுக்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிடுறேன். இது ஏன் கொடுக்குறாங்க கொடுக்க மாட்டுறாங்கன்னு சொல்லி ஒரு கிளியரான ஒரு அப்டேட்டு அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்தோ இல்லை ஒரு காலேஜில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபுக்கிட்ட இருந்தோ கிடைக்கவே இல்லை. எல்லாருமே அவங்கவுங்க இமேஜினேஷனில் சொல்லிகிட்டு இருக்காங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில் கேட்ட வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு வெயிட் பண்ணுங்க, நாங்களே ஒரு கிளியரான ஒரு அப்டேட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? அப்போ இந்த வெரிஃபிகேஷன் வந்து எப்படி வருதுன்னா, அந்த ஆப்பில் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணல அப்படின்னா அந்த ஆப் பார்த்தே கொடுக்குது, ஓகேங்களா? இது அண்ணா யூனிவர்சிட்டிக்காரதோ இல்லை உங்களுக்கு வாட்ச் பண்ணுற ஸ்டாஃபு பார்த்து கொடுக்கறது இல்லை, அந்த ஆப்பே ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது, ஓகேங்களா? ஸோ இது அவங்களுக்கே தெரியாத விஷயத்தை நாம் எப்படி கிளாரிஃபிகேஷன் பண்ண முடியும் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் அண்ணா யூனிவர்சிட்டியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வெரிஃபிகேஷன் வந்தவங்களையும் வெரிஃபிகேஷன் வராதவங்களையும் நாங்கள் பிரிக்க மாட்டோம், இதுக்கு ஃபர்தர் அப்டேட் நாங்கள் கொடுப்போம் ஸ்டூக்கர் ஆப்லேயோ வேறு எதுலேயோனோ, அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, ஸ்டூடெண்ட்ஸில் யாரையும் போய் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம்னு சொல்லி ஈவினிங்கே சொல்லிட்டாங்க, ஓகேங்களா? நான் இப்போ அவங்க சொன்னதை உங்களுக்கு நான் கன்வே பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ கிளியராக சொல்கிறது, வெரிஃபிகேஷன் வந்தவங்களும் வெரிஃபிகேஷன் வராதவங்களும் பிரித்து ஃபெயில் பண்ணுறதோ ஆஃப்லைன் எக்ஸாம்ஸும் கொண்டு போக மாட்டாங்க, அஃபிஷியல் அப்டேட் வரட்டும் நீங்களே பார்த்து தெரிஞ்சுப்பீங்க.